குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் ஸ்ரீதன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்க போறோம், வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி நோட்டேட் பண்ணுவோம்னா பை அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பை இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா டி. இது இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் டிஃபைன்டு ஃபார் இரோட்டேஷன் ஃப்ளோ. ஸோ இரோட்டேஷன் ஃப்ளோக்கு வந்து இதை டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ யூ ஈக்குவல் டு மைனஸ் தோ பை 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 தோ எக்ஸ், வி ஈக்குவல் டு மைனஸ் தோ பை பை தோ ஒய், டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் தோ பை பை தோ இசட். ஸோ வந்து வென் யூ டிஃபரன்ஷியேட் த வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பர்டிகுலர் டைரக்ஷன், இட் கிவ்ஸ் த வெலாசிட்டி இன் த சேம் டைரக்ஷன். ஸோ இப்போ நம்ம எடுத்துப்போம், பையை வந்து எக்ஸை பொறுத்து பண்ணால் எக்ஸோட திசையில் என்ன வெலாசிட்டி இருக்கும், எக்ஸோட திசையில் யூ இருக்கும். ஸோ பையை வந்து எக்ஸை பொறுத்து பண்ணால் யூ கிடைக்கும். ஸோ பையை ஒய்யை பொறுத்து பண்ணால் வி கிடைக்கும். பையை இசட்டை பொறுத்து பண்ணால் டபிள்யூ கிடைக்கும். ஸோ தோ பை பை தோ எக்ஸ் ஈக்குவல் டு யூ, தோ பை பை தோ ஒய் ஈக்குவல் டு வி, தோ பை பை தோ இசட் ஈக்குவல் டு டபிள்யூ. இந்த வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த லாப்லஸ் ஈக்குவேஷன். லாப்லஸ் ஈக்குவேஷன் டெல் ஸ்கொயர் அப்படின்ற ஆபரேட்டர் தான் லாப்லஸ் ஈக்குவேஷன் வரும். டெல் ஸ்கொயர் பை ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றது வரும். இஃப் டெல் ஸ்கொயர் பை ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா டெல் டாட் வி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இன்கம்ப்ரெசிபிள்னு முடிவு பண்ணிக்கலாம். ஃபார் இரோட்டேஷன் ஃப்ளோ வந்து ஒமேகா இசட் ஈக்குவல் டு ஜீரோ, ஒமேகா இசட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா தோ வி பை தோ எக்ஸ் ஈக்குவல் டு தோ யூ பை தோ ஒய் அப்படின்றது புரிஞ்சிக்கலாம். தோ வி பை தோ எக்ஸ் ஈக்குவல் டு தோ யூ பை தோ ஒய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த விக்கும் யூக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா தோ ஸ்கொயர் பை பை தோ எக்ஸ் தோ ஒய் ஈக்குவல் டு தோ ஸ்கொயர் பை தோ ஒய் தோ எக்ஸ் கிடைக்கும். இரோட்டேஷன் ஃப்ளோக்கு வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சை அப்படின்னு நோட்டேட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வந்து சை அப்படின்னு நோட்டேட் பண்ணுவாங்க. இதை வந்து டூ டி இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோக்கு வந்து இதை டிஃபைன் பண்ணுவாங்க. அது இரோட்டேஷன் பை வந்து இரோட்டேஷன் ஃப்ளோக்கு வந்து டிஃபைன் பண்ண மாதிரி இது டூ டி இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோக்கு டிஃபைன் பண்ணுவாங்க. இது என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு வகையான ஃப்ளோக்கும் வந்து ஒத்து வரும். ரொட்டேஷன் ஃப்ளோக்கும் ஒத்து வரும், இரோட்டேஷன் ஃப்ளோக்கும் ஒத்து வரும். ஆனால் பை வந்து ஒன்லி ரொட்டேஷன் ஃப்ளோக்கு தான் ஒத்து வரும், சாட்டிஸ்ஃபை ஆகும். சை ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா டி அப்படின்னு போட்டோம்னா யூ ஈக்குவல் டு தோ சை பை தோ ஒய், வி ஈக்குவல் டு மைனஸ் தோ சை பை தோ எக்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்ப ஸ்ட்ரீம் லைனும் பொட்டன்ஷியல் லைனும் எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொட்டேஷன் ஃப்ளோவா இருந்தா சை எக்ஸிஸ்ட் ஆகும், பை இஸ் நாட் டிஃபைன்ட். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாக்குறீங்க, வெறும் சை மட்டும் கோடு போட்டிருக்கு, அது வந்து ரொட்டேஷன் ஃப்ளோ. சையும் பையும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது இரோட்டேஷன் ஃப்ளோ அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபார் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோக்கு வந்து தோ ஸ்கொயர் சை ஈக்குவல் டு தோ ஏ, தோ ஸ்கொயர் சை பை தோ எக்ஸ் தோ ஒய் ஈக்குவல் டு தோ ஸ்கொயர் சை பை தோ ஏ ஒய் தோ ஒய் தோ எக்ஸ். ஃபார் இரோட்டேஷன் ஃப்ளோக்கு வந்து டெல் ஸ்கொயர் சை ஈக்குவல் டு ஜீரோ, ரொட்டேஷன் ஃப்ளோக்கு வந்து டெல் ஸ்கொயர் சை நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். இப்போ சையும் பையும் கம்பைண்டா இருக்க அந்த கட்டமைப்புக்கு பேரு ஃப்ளோர் நெட் அப்படின்னு பேரு. இதோட பிசிக்கல் சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலாங் ஸ்ட்ரீம் லைன் சை ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸ்ட்ரீம் லைன் இஸ் த லோகஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். டிஸ்சார்ஜ் பெர் யூனிட் வித் கண்டுபிடிக்கணும்னா கியூ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சை ஒன் மைனஸ் சை டூல கண்டுபிடிக்கலாம்.
ஸ்டீம் லைனும் பொட்டன்ஷியல் லைனும் கட் ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டீம் லைனுக்கு வந்து வி பை யூ ஸ்லோப்னா பொட்டன்ஷியல் லைனுக்கு மைனஸ் யூ பை வி, ஏன்னா ரெண்டுத்தையும் பேருக்குன்னா நம்ம மைனஸ் ஒன் வரும். அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா காச்சி ரைமான் ஈக்குவேஷன் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கிற இதுதான் காச்சி ரைமான் ஈக்குவேஷன். தோ பை பை தோ எக்ஸ் ஈக்குவல் டு தோ சை பை தோ வை, பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சை ஆஃப் ஒய், இல்ல தோ பை பை தோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் தோ சை பை தோ எக்ஸ். பை இஸ் நாட் டிஃபைன்ட் ஃபார் ரொட்டேஷன் ஃப்ளோ, ஹென்ஸ் காச்சி ரைமான் ஈக்குவேஷன் கெனாட் பி அப்ளை ஃபார் ரொட்டேஷன் ஃப்ளோ. ரொட்டேஷன் ஃப்ளோ வந்து பை இருக்காது இல்லையா, ஸோ வந்து காச்சி ரைமான் ஈக்குவேஷன் வந்து ரொட்டேஷன் ஃப்ளோக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு ஒரு முக்கியமான பாயிண்ட். போலார் ஃபார்ம், போலார் ஃபார்ம் வந்து தோ பை பை தோ ஆர் ஈக்குவல் டு தோ சை பை ஆர் தோ தீட்டா. இது வந்து தோ பை பை ஆர் தோ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் தோ சை பை தோ ஆர் அப்படின்னு. தீட்டா எங்க இருக்கோ அங்க வந்து கீழே ஆர் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தீட்டா எங்க இருக்கோ அங்க ஆர் இருக்கும். தோ பை பை தோ ஆர் ஆர் வரும்போது இங்க தோசை பை ஆர் தோ தீட்டா, இங்க தோ பை பை ஆர் தோ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் தோசை பை தோ ஆர். இது வந்து போலார் ஃபார்ம்ல இது. ஸோ இந்த லெக்சர்ல பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, வி ஹவ் சீன் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டீம் ஃபங்க்ஷன் அண்ட் தர் சிக்னிஃபிகன்ஸ், ஃப்ளோ நெட், இதெல்லாம் பார்த்தோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ். இது ரெலவெண்டான ப்ராப்ளத்தை போடுங்க, போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.